ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஞான ஒலி என்னும் இணைய மற்றும் ஒலி வடிவ வார இதழின் வாசக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒருமுறை ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறு பகுதியை ஓர் இரக்கமற்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் சர்வாதிகாரி, வடிகட்டின மகா சுயநலக்காரன். தான் ஒரு கடவுள் என்றும் அனைவரும் தன்னை வணங்க வேண்டும் என்றும் கட்டளை பிறப்பித்திருந்தார். எல்லா மக்களையும் அடிமைகளாக நடத்தினார். மக்கள் சிறு தவறு செய்தாலும் அவர்களை கொடுமையாக தண்டிப்பதும் கொல்வதும் வழக்கம். அதற்காகவே அவன் 10 காட்டு நாய்களை வளர்த்து வந்தான். யாராவது அவனின் விருப்பத்திற்கு மாறாக மாற்று கருத்து கூறினால் அல்லது அவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவர்களை அந்த நாய்களுக்கு இரையாக போட்டு விடுவான். அந்த அரசனுக்கு ஓர் உதவியாளர் இருந்தான். அவனுக்கு மிகவும் உண்மையாகவும் அன்பாகவும் பணிவிடை செய்து வந்தார். ஒரு நாள் அந்த அரசன் விரும்பிய உணவை தயாரித்து கொண்டு வர சற்று தாமதமானதால் பெருந்தீனிக்காரனான அவன் கடும் கோபமுற்று தனது வீரர்களை அழைத்து அந்த உதவியாளனை தான் வளர்த்து வரும் காட்டு நாய்களுக்கு இரையாக போடுங்கள் என்று கட்டளையிட்டான் அந்த அரசன். அப்போது அந்த உதவியாளன் அரசனை பார்த்து, அரசே, உங்களது கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றேன், ஆனால் எனது கடைசி ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று அவரிடம் கேட்டான். என்ன அந்த கடைசி ஆசை என்றதற்கு, அரசே, நான் சாவதற்கு முன் ஒரு 10 நாட்கள் நீங்கள் வளர்க்கும் அந்த காட்டு நாய்களுக்கு உணவளிக்கவும் அவற்றை குளிப்பாட்டி பராமரிக்கவும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த அரசன், எப்படியும் நீ சாகத்தான் போகிறாய், சரி 10 நாட்கள் தானே, போய் அந்த நாய்களை பார்த்துக்கொள் என்று அனுமதி தந்தான். ஏற்கனவே அந்த நாய்களை பராமரித்த பணியாளனிடம் அந்த அரச உதவியாளன் தனது ஆசையை கூறவே அவனும், சரி 10 நாட்கள் நாமும் ஓய்ந்திருக்கலாம் என்ற ஆசையில் அவனை அந்த நாய்களை பராமரிக்க அனுமதித்தான். அவன் அந்த 10 நாட்களும் நாய்களை மிகவும் அன்போடு பராமரித்தான். உணவளித்தான், குளிப்பாட்டினான், அவற்றோடு மிகவும் அன்பாக பழகினான். அவையும் இவன் மீது மிகுந்த அன்பு வைத்தன. அவனோடு கொஞ்சி விளையாடின. அவன் எங்கு சென்றாலும் அவை அவனோடவே சென்றன. அவனும் அவற்றோடவே படுத்துறங்கினான். அவனும் அந்த நாய்களும் இணைபிரியாத நண்பர்களானார்கள். அரசன் அனுமதித்த 10 நாள் கெடுவும் முடிந்தது. அவனை இழுத்து வந்து அந்த நாய்களுக்கு இரையாக போடுங்கள் என்று அரசன் கட்டளையிட்டான். அவன் முன்னிலையில் அந்த நாய்களுக்கு அவனை உணவாக போட்டார்கள். ஆனால் அந்த அரசன் நினைத்ததற்கு மாறாக அந்த நாய்கள் அவரிடம் கொஞ்சி விளையாடியதை பார்த்த அரசன் ஆச்சரியத்தோடு, என்ன இது, அந்த நாய்கள் அவனை கொல்லவில்லையே, ஏன் என்று ஆச்சரியப்பட்டான். அப்போது அந்த உதவியாளன், அரசே, அந்த நாய்களை ஒரு 10 நாட்களாகத்தான் பராமரித்தேன், அவை எனது அன்பை, நான் செய்த பராமரிப்பை உணர்ந்து என்னை கொல்லாது என்னை அன்பு செய்கின்றன. அந்த 5 கொடூர நாய்களுக்கும் கூட எனது பாசம் புரிந்திருக்கின்றது. ஆனால் நான் 20 மேலாக உங்களுக்கு நான் மிகவும் அக்கறையோடு பணி செய்தேன். என்னை விட உங்களைத்தான் மிகவும் அன்பு செய்தேன். ஆனால் நான் செய்த ஒரே ஒரு சிறு தவறுக்காக என்னை இந்த நாய்களுக்கு இரையாக்க துணிந்து விட்டீர்கள். நான் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களே என்றான். அவ்வாறு அவன் சொன்னவுடன் அந்த அரசன் தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தினான். தான்
அந்த கொடூர காட்டு நாய்களை விடவா மோசமானவர்? எனக்கு இருக்க வேண்டிய மனித தன்மை அந்த நாய்களிடம் இருக்கிறது. ஆனால் மனிதனாகிய எனக்கு இருக்க வேண்டிய மனித தன்மையையே இழந்து மிருகத்தனமாக இவ்வளவு காலமாக நான் வாழ்ந்திருக்கின்றேனே என்று வெட்கி தலை குனிந்தார். தனது மிருகத்தன்மையை விட்டுவிட்டு நல்ல மனிதனாக மாறினான். அவனை தன் பணியாளனாக மீண்டும் ஏற்றுக்கொண்டான். அந்த 10 காட்டு நாய்களை காட்டுக்கே அனுப்பிவிட்டான். அதன் பிறகு அவன் அனைவரும் விரும்பும் நல்ல அரசனாக அதைவிட நல்ல மனிதனாகவும் வாழ்ந்து வந்தான். அவனின் அந்த மனமாற்றம் மக்கள் மத்தியிலே அவனுக்கு பெரும் மதிப்பை கொடுத்தது. அன்பும் மன்னிப்பும் பிறருக்காக வாழ்வது எவ்வளவு ஆனந்தமானது என்பதை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ்ந்தான். இந்த பாஸ்கா காலம் 7 ஞாயிறன்று ஆண்டவர் இயேசுவின் விண்ணப்ப பெருவிழாவை கொண்டாடினோம். மனிதர்களை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவித்த பிறகு எல்லாம் நிறைவேறிவிட்ட மன நிறைவில் இயேசு மீண்டும் தன் பரலோக தந்தையிடம் இறைமகனாக திரும்பி விண் சென்றார். கீழான மனநிலைகளை விட்டுவிட்டு மேன்மையான மனநிலையில் வாழ ஆரம்பிக்கின்ற போது நாமும் விண்ணேற்றம் அடைகின்றோம் என்பதை நினைவில் கொள்வோம். அந்த அரசன் தனது அக்கிரமமான மக்கள் விரோத கொடுங்கோல் வழிகளை விட்டுவிட்டு நல்ல அரசனாக மாறிய போது அவன் விண்ணேற்றம் அடைந்தான். விட்டு கொடுக்கும் போதும் மன்னிப்பு கேட்கிற போதும் மன்னிக்கின்ற போதும் பொறுமையாக இருக்கும் போதும் அஹிம்சை வழியில் நடக்கும் போதும் பிறருக்காக எதையும் தியாகம் செய்யும் போதும் பிறர் நல்வாழ்வுக்காக உழைக்கின்ற போதும் தானம் செய்யும் போதும் நாம் முன்னேற்றம் அடைகின்றோம். வாழ்வின் இதுபோன்ற மதிப்பீடுகள் நம்மை மேன்மையை நோக்கி அழைத்து செல்கின்றன. இவை அனைத்தும் நமக்கு பேரிழப்புகளைத்தான் தரும். உலகம் விரும்பும் பெருமைகள் அனைத்தையும் நம்மிடமிருந்து அகற்றிவிடும். ஆனால் விண்ணக மகிமையால் நம்மை நிரப்பும். அதுவே மீட்பு, இறைமக்களின் மாண்பு. இயேசு சிலுவையில் அரை நிர்வாணமாக அனைத்தையும் இழந்தது போல இந்த உலக பெருமைகள், வெகுமதிகள், கௌரவமான அனைத்தையும் இழந்தால் மட்டுமே நாம் இயேசுவோடு முன்னேற்றம் அடைய முடியும். ஒரு சிறிய செடி விருட்சமாக வளர தனது முன்னைய நிலைகளை இழந்து கொண்டே இருப்பது போலத்தான் நமது விண்ணேற்பம் இருக்கின்றது. தேவையற்றதை இழக்கும் போதுதான் வளர்ச்சி சாத்தியமாகும். இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும், பாவத்திலிருந்து புனிதத்திற்கும், அழிவிலிருந்து நிலைவாழ்வுக்கும் உயர்வதே விண்ணேற்றம். இதைத்தான் புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுத திருமுகத்தில் மேன்மையான வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு காலத்தில் இயேசுவின் சீடர்களை கொன்று குவித்த அவர் இறுதியில் உண்மையை அறிந்து அந்த அரக்க அரசனைப் போல மனம் மாறி கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வையே முழுமையாக வழங்கி எந்த கிறிஸ்துவத்தை அழிக்க நினைத்தாரோ அதே கிறிஸ்துவை புறையன மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அதற்காக அனைத்தையும் குப்பை என கருதினார். இயேசுவையே தனது ஒப்பற்ற செல்வமாக கருதினார். அவரே அத்தகைய வழியை நமக்கு இவ்வாறாக கற்றுத்தருகின்றார். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். பிலிப்பியர் 4:8. கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ரோமையர்களை திருமுகம் 8:9, 10 மற்றும் 14 இறைவசனங்கள்.
ஞான ஒலி இணைய வார இதழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் தீனா கற்பழிக்கப்படுதலும் அதன் விளைவுகளும் பற்றி சிந்திப்போம். தொடக்க நூல் 34வது பிரிவு யாக்கோவின் மகளான தீனாவை கருப்பொருளாக கொண்டுள்ளது. தீனா யாக்கோவின் ஒரே மகள். அவரது முதல் மனைவியான லேயாவுக்கு பிறந்தவள். தீனா ஒரே மகள் என்பதால் யாக்கோவும் அவரது புதல்வர்களான தீனாவின் சகோதரர்களும் அவள் மேல் மிகுந்த பாசம் கொண்டிருந்தனர் என்பதில் சந்தேகமில்லை. இந்த பிரிவு தொடங்கும் போது யாக்கோவுக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள் என வாசிக்கிறோம். அவள் தனியாக வெளியே செல்லும் செயல் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் விளக்கப்பட்டுள்ளது. தீனா எதற்காக தனியே வெளியே செல்கிறாள்? அவள் எந்த கபடமும் இல்லாமல் தங்களை சுற்றி வாழ்பவர்களை அறிந்து கொள்வதற்காக வெளியில் செல்கிறாளா? அந்நாட்டு மகளிருடன் நட்புறவு கொள்வதற்காக செல்கிறாளா? அல்லது தனது சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் வெளியில் செல்கிறாளா? தனக்கென ஒரு துணையை தேடி செல்கிறாளா போன்ற கேள்விகள் எழுகின்றன. தீனா வெளியில் செல்லும் போது தன் வீட்டின் பாதுகாப்பை விட்டு வெளியே வருகிறாள். எனவே அவளது செயல் சரியான செயலாக பார்க்கப்படவில்லை. தீனா அந்நாட்டு மகளிரை பார்ப்பதற்காக வெளியே செல்கின்றாள். ஆனால் அந்நாட்டின் தலைவனான ஆமோரின் மகன் செக்கேம் அவளை காண்கின்றான். செக்கேம் இவியர் எனப்படும் இனத்தைச் சார்ந்தவன். இவியர்கள் கானான் தேசத்தில் மலைநாட்டில், குறிப்பாக எருசலேமுக்கு அருகில் அமைந்துள்ள கிபயோனிலிருந்து செக்கேம் வரையுள்ள பகுதிகள் மற்றும் வடபகுதியில் அமைந்துள்ள எர்மோன் மலைப்பகுதியில் வாழ்ந்தவர்கள். இவியர்களின் தோற்றம் பற்றிய செய்திகள் எதுவும் விபிரியத்தில் இல்லை. ஆனால் அவர்கள் இத்தியர்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. தீனா தனியாக வெளியே செல்வது அவளது துணிச்சலையும் அச்சமின்மையையும் வெளிப்படுத்துவது போல இருந்தாலும் அவள் செக்கேமின் ஆசைக்கு பலியாகின்றாள். நிகழ்வுகள் வேகமாக நடக்கின்றன. அவள் வெளியே செல்கின்றாள். செக்கேம் அவளை காணுகின்றான். அவளை தூக்கிச் சென்று அவளுடன் உறவு கொள்கின்றான். பண்டைய மேற்காசிய நாடுகளில் விரும்புகின்ற ஒரு கன்னிப்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு அவளை கட்டாயப்படுத்தி அவளோடு உறவு கொள்வது ஒரு வழிமுறையாக கையாளப்பட்டிருக்கிறது. அசீரியர்களின் சட்டங்களிலும் இத்தியர்களின் சட்டங்களிலும், விடுதலை பயணம் பிரிவு 22, 16 மற்றும் 17 மற்றும் இணைச்சட்டம் பிரிவு 22, 28 மற்றும் 29 இறைச்சொற்றொடர்களிலும் இதற்கான சட்டங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சட்டங்களை பார்க்கும்போது கன்னிப்பெண்ணின் விருப்பமில்லாமல் கட்டாயப்படுத்தி அவளுடன் உடல் உறவு கொண்டவன் அவளுக்கு மனைவிக்கான பரியம் கொடுத்து அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவன் அவளை மனமுறிவு செய்வதும் மறுக்கப்படுகிறது. மனைவிக்கான பரியம் கொடுப்பதென்பது மணமகனின் குடும்பம் மணமகளின் குடும்பத்திற்கு கொடுக்கின்ற பணத்தை குறிக்கிறது. மணமகளின் குடும்பம் சமூகத்தில் உயர்ந்ததாக கருதப்பட்டால் பரியம் அதிகமாக கொடுக்கப்படும். அதைப்போல மணமகள் அழகுள்ளவளாக இருந்தாலும் அவளுடைய மதிப்பு உயரும். நூசி என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆவணங்களின்படி 30-40 செக்கல் வெள்ளி பரியமாக கொடுக்கப்பட்டது என்பதை அறிய வருகிறோம். தீனாவை கட்டாயப்படுத்தி உறவு கொண்ட செக்கேம் அவளை மணக்க விரும்புகின்றான். எனவே தீனாவின் மனத்தை ஈர்ப்பதற்காக அவள் மேல் காதல் கொண்டு அவளை கவரும் முறையில் பேசுகிறான். அதன்பின் தன் தந்தை ஆமோரிடம் இந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கேட்கின்றான். விளைவுகளும் வேகமாக நடக்கின்றன. தீனா சிறுமைப்படுத்தப்பட்டால் என்ற செய்தி யாக்கோபை எட்டுகிறது. அவர் அமைதி காக்கிறார். அவரது புதல்வர்கள் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தது அந்த அமைதிக்கு காரணமாக கூறப்படுகிறது. யாக்கோவின் இந்த முடிவு வித்தியாசமானதாக உள்ளது. ஏனெனில் அவரது முந்தைய செயல்களை ஆய்வு செய்தால் அவர் தெளிவான முடிவுகளை எடுத்து செயல்படுபவராக பார்க்கிறோம். மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தெளிவான பார்வையை கொண்டவராகத்தான் அவரை சந்திக்கிறோம். இங்கே அமைதி காப்பதும் ஒரு உத்தியாக கருதப்பட வாய்ப்பிருக்கிறது.
யாக்கோபு தனது மகன்களுக்கு செய்தி அனுப்புகிறார். புல்வெளிகளில் மந்தைகளுடன் இருந்த அவர்கள் விரைந்து வீட்டிற்கு வருகிறார்கள். அவர்கள் துயரமும் கடும் சீற்றமும் கொண்டனர் என வாசிக்கிறோம். செக்கேமின் செயல் அவர்களை கடும் கோபத்திற்குள்ளாக்கி இருந்தது. தங்கள் சகோதரியை செக்கேம் சிறுமைப்படுத்தியதை அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக அவர்கள் பார்க்கின்றனர். இந்த நேரத்தில் செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோபுடன் பேச வருகிறார். அவர் யாக்கோபிடம், என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது, அவளை அவனுக்கு மனமுடித்து தாருங்கள் என கேட்கிறார். தொடர்ந்து அவர் பேசுகையில் மூன்று காரியங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். முதலாவதாக, வேறு வேறு இனத்தவரான அவர்கள் திருமண ஒப்பந்தத்தால் ஒன்று கூடி வாழலாம். ஒருவருக்கொருவர் பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் கலப்பு மனம் செய்வதன் வழியாக ஒற்றுமையுடன் வாழலாம். இரண்டாவது, இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்டில் தங்கியிருப்பதற்கும் வணிகம் செய்து செல்வம் சேர்ப்பதற்கும் இதனால் வழிபிறக்கும். மூன்றாவதாக, உங்கள் பெண்ணை மனமுடித்து தருவதற்கு பணமும் பரிசமும் எவ்வளவு வேண்டுமானாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவும் கூறுகிறார். ஆமோர் யாக்கோவிடம் பேசுவது அனைத்தையும் யாக்கோவின் புதல்வர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். அவர்களின் எதிர்வினை இன்னும் வெளிப்படவில்லை. அவர்களின் இதயங்களில் எழுகின்ற சிந்தனைகளை அறிந்து கொள்வது கடினமாக உள்ளது. ஒன்று மட்டும் தெரிகிறது, அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆமோரின் வார்த்தைகள் அவர்களின் கோபத்தை மாற்றியதாக தெரியவில்லை. தங்கள் சகோதரியை செக்கேம் தீட்டுப்படுத்தியதால் அவர்கள் பழிவாங்க துடிக்கின்றனர். எனவேதான் அவர்கள் கபடமாய் பேசுகின்றனர். அவர்களின் பேச்சு இரண்டு உண்மைகளை வெளிப்படுத்துகின்றன. முதலாவது, விருத்த சேதனம் செய்வதை தங்கள் அடையாளமாக பார்க்கின்றனர். விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆண்மகனுக்கு தங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானம் என கருதுகின்றனர். இரண்டாவதாக, தீனாவை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் செக்கேமும் மற்றும் அவரது இனத்தைச் சேர்ந்த ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் தங்கள் இனப்பெண்களை இவ்வியர்களுக்கு கொடுத்து அவர்களின் பெண்களை தங்கள் ஆண்கள் திருமணம் செய்வதை அனுமதிக்கலாம் என கூறுகின்றனர். இவ்வாறு செய்வது அவர்கள் ஓரினமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் என கூறுகின்றனர். விருத்த சேதனம் இஸ்ரேல் மக்களின் அடையாளம் என்பது தொடக்க நூல் 17வது பிரிவில் வெளிப்படுகிறது. பண்டைய மேற்காசிய நாடுகளில் விருத்த சேதனம் பரவலாக கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் எல்லா மக்களும் கடைபிடிக்கவில்லை. இவ்வியர்களான செக்கேமின் மக்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள உடன்படுகின்றனர். அதன் வழியாக இஸ்ரேல் இன பெண்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் என நினைக்கின்றனர். யாக்கோபின் புதல்வர்களை பொறுத்தவரை தங்கள் சகோதரியை செக்கேமுக்கு மனமுடித்து வைப்பது அவர்களின் நோக்கமாக தெரியவில்லை. சமய கோட்பாடுகளை கடைபிடிப்பதும் அவர்களின் நோக்கமல்ல. மாறாக செக்கேமின் ஆட்களை தங்கள் வலையில் விழ வைப்பதுதான் நோக்கமாக தெரிகிறது. ஆமோரும் செக்கேமும் தீனாவின் சகோதரர்கள் கேட்பதற்கு உடனே உடன்படுகின்றனர். அதனால் ஏற்படும் விளைவுகளை அவர்கள் அறிந்திருந்தார்களா என்பது தெரியவில்லை. இதை அவர்கள் ஒரு சமயச் சடங்காக கருதினார்களா, ஒரு அரசியல் உத்தியாக பார்த்தார்களா, அல்லது ஒரு சமரசமாக பார்த்தார்களா? ஆசிரியர் எதையும் திட்டவட்டமாக கூறவில்லை. இதனால் ஏற்பட இருக்கின்ற பொருளாதார பலன்களை அவர்கள் மனதில் கொண்டு இதற்கு ஒத்துக்கொண்டிருக்கலாம். ஏனெனில் அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள் சொத்துக்கள் அனைத்து கால்நடைகளாகியன நமக்குரியனாகும் என்றோ. எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம், அவர்களும் நம்முடன் குடியிருக்கட்டும் என செக்கேம் நகரவாசிகளிடம் ஆமோரும் செக்கேமும் கூறுவது இதற்கு ஆதாரமாக உள்ளது. செக்கேம் நகர மக்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்கின்றனர். மூன்றாம் நாளன்று அவர்கள் அனைவரும் வலியால் வருந்திய போது யாக்கோவின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரர்களுமான சிமியோன் லேவி எனும் இருவரும் அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகம் இல்லாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்தியபின் தீனாவை செக்கேம் வீட்டில் நின்று அழைத்து வருகின்றனர். அதன்பின் யாக்கோவின் ஏனைய புதல்வர்கள் வந்து செக்கேம் நகரை கொள்ளையடித்து தீக்கிரையாக்குகின்றனர். அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்பதற்கான காரணத்தை ஆசிரியர் வெளிப்படுத்தவில்லை. யாக்கோபு இறுதியாக தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார். சிமியோனையும் லேவியையும் அவர் அதட்டுகிறார்.
தன்னை அவர்கள் ஏளனப்படுத்தி விட்டதாக கூறுகிறார். தீனாவை செக்கேம் சிறுமைப்படுத்தியதை பார்க்கும் விதத்தில் யாக்கோவும் அவருடைய புதல்வர்களும் வேறு வேறு நிலைகளை கொண்டுள்ளனர் என தெரிகிறது. யாக்கோவின் புதல்வர்களை பொறுத்த மட்டில் தீனா கற்பழிக்கப்பட்டதை அவமானமாக கருதுகின்றனர். செக்கேமை பழிவாங்கியதில் தவறில்லை என நினைக்கின்றனர். யாக்கோபு அதற்கு எதிர்மாறான மனநிலையை கொண்டுள்ளார். தனது புதல்வர்களின் செயலால் தனது குடியிருப்புக்கு பங்கம் வந்துவிடும் என நினைக்கின்றார். தீனாவை செக்கேமுக்கு மனமுடிப்பதன் வழியாக அவர்கள் அமைதியாக அங்கே வாழ முடியும் என கருதுகின்றார். இவியர்களின் எண்ணிக்கை அதிகம். யாக்கோபு அவர்களுடன் சண்டையிட்டு வெற்றி பெற முடியாது. மேலும் அவர் அங்கே குடியிருப்பதற்கான நிலமும் வாங்கிவிட்டார். அவர்களுடன் அமைதியுடன் வாழ்வதுதான் நல்லது என நினைக்கிறார். ஆணாதிக்கம் அதிகமாக இருந்த சமுதாயத்தில் தீனாவின் கருத்து எதிலும் கேட்கப்படவில்லை. அவளது உணர்வுகள் மதிக்கப்படவில்லை. யாக்கோவின் நிலைப்பாட்டிலும் அவரது புதல்வர்களின் நிலைப்பாட்டிலும் முரண்பட்ட மதிப்பீடுகளை காண்கிறோம். குடும்பத்தின் எதிர்காலத்தை எண்ணி சமரசமாக சென்றுவிட யாக்கோபு விரும்புகிறார். குடும்பத்தின் எதிர்காலத்தை விட குடும்பத்தின் மானத்தை முக்கியமானதாக யாக்கோவின் புதல்வர்கள் எண்ணுகின்றனர். எது சரி, யாக்கோவின் நிலையா அவரது புதல்வர்களின் நிலையா? ஒரு முடிவுக்கு வருவது மிகவும் கடினம். இன்று நாம் வாழும் சமூகத்தில் கௌரவ குறைகள் பற்றி அதிகமாக கேள்விப்படுகிறோம். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இன்னும் பல்வேறு காரணங்களால் கௌரவ குறைகள் நடத்தப்படுகின்றன. அவை சரியா தவறா என்ற விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. சட்டத்தின் முன் இது தவறு என்று தெரிந்தும் கௌரவ கொலைகளை நடத்துபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். யாக்கோவின் புதல்வர்கள் செய்த செயல்களும் தங்கள் கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக செய்யப்பட்ட செயல்கள். விவிலியம் யாக்கோவின் சிந்தனைகளுக்குத்தான் ஆதரவு கொடுக்கிறது. தவறு செய்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் விவிலிய படிப்பினையாக உள்ளது. தூயாவி பெருவிழா முதல் வாசகம், திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-11 முடிய. 2 வாசகம், புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைவசனங்கள் 8-17 முடிய. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 15-16, மீளவும் 23-26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திரு அவை தூயாவியின் பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. ஒன்றை இயக்க உயிர் தேவை. அந்த உயிரோட்டம் இருந்தால்தான் இயக்கம் முழுமை பெறும்.
பலருக்கும் பல வகையானது உயிராக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு வீடியோ கேம்ஸ் உயிராக இருக்கிறது, இளைஞர்களுக்கு அலைபேசி உயிராக இருக்கிறது, பலருக்கு பணம் உயிராக இருக்கிறது, அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு உயிராக இருக்கிறது, நோயாளிகளுக்கு மருத்துவரே உயிர், சிலருக்கு இசையும் பாடலும் உயிர். இவர்கள் அனைவரும் இவைகள்தான் தங்களை இயக்குகின்றன என வாழுகின்றனர். இவர்கள் அனைவருமே இவர்களுக்கு வெளியில் இருக்கின்ற பொருட்கள் மற்றும் நபர்கள் தான் தங்களை இயக்குகின்றன என நினைத்து அகத்தில் உறையும் தூய ஆவியை மறந்து விடுகின்றனர். ஆனால் அந்த உன்னத ஆவியை நம்மை இயக்குகின்றன என பல வேளைகளில் நாம் மறந்து விடுகின்றோம். திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் 7 முறையும் புதிய ஏற்பாட்டில் 67 முறையும் தூய ஆவியின் பிரசன்னம் குறிப்பிடப்பட்டிருப்பது நாம் அறிந்ததே. எங்கும் இருக்கின்ற எல்லாத்தையும் இயக்குகின்ற தூய ஆவியை தொடக்க நூல் 1:2 நீர்த்திரளின் மீது அசைவாடுவதை காண்கின்றோம். அங்கு தூய ஆவியின் பிரசன்னம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடக்க நூல் 2:7 கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை இயக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊத அவன் இயங்க ஆரம்பிக்கின்றான். தூய் ஆவியை குறிக்கும் இச்செயல்கள் சொற்கள் அனைத்தும் இயங்கும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. மூச்சு என்ற சொல் எபிரேயத்தில் ரூவா என்று அழைக்கப்படுகின்றது. கிரேக்க மொழியில் நூமா என்று அழைக்கப்படுகின்றது. இறைவன் தந்த தூயாவியானவர் மூச்சாக இருந்து மனிதர்களை இயக்குகின்றார் என்பதே இதன் பொருள். ரோமையர் 8:26 பவுலடியார் கூறுகிறார், தூயாவியார் நம்முடைய வலுவற்ற நிலையில் நமக்கு துணையாக இருக்கிறார் என்று. காரணம், நாம் எவ்வாறு இறைவனிடம் பேச வேண்டும் என தெரியாது. அந்நேரத்தில் தூயாவியானவர் சொல்வடிவம் பெறுகிறார். நம்முடைய பெருமூச்சின் வழியாக தூயாவியானவர் பேசுகின்றார், இயக்குகின்றார். இவ்வாறாக வாழ்வளிப்பவராக நம்மை இயக்குபவராக தூயாவியானவர் மாறுகிறார். அப்படிப்பட்ட தமத்திருத்துவத்தின் 3 தூயாவியை நினைவு கூறும் இந்நாளில் நம்மிடம் இருக்கக்கூடிய நம்மை இயக்கக்கூடிய தூயாவியானவர் நம் வழியாக பிறரை இயக்குகின்றாரா, அல்லது அத்தூயாவியை இயக்க விடாதவர்களாக நாம் வாழுகின்றோமா என சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், திரளான மக்கள் தங்கள் சொந்த மொழியில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எவ்வாறு ஒரு மொழி அவரவர் சொந்த மொழியில் ஒலித்தது? இங்கு அனைவரையும் இயக்கியது யார்? திரு அவையின் பிறந்த நாள் இன்று. அத்திரு அவையை இயக்கக்கூடியது தூயாவி. அத்தூயாவி இயக்கும் அனைத்தும் ஒன்றாகத்தான் இருக்கும். அத்தூயாவியால் இயக்கப்படுகின்ற நாம் ஒன்றானவர்களாக பிறரை ஒன்றாக்குபவராக இருப்போம். நம்மை இயக்கக்கூடிய தூயாவியானவரை என்னாலும் போற்றி புகழ்வோம். ஆமீன். ஞாயிறு. தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்று அவரது அருங்கொடைகளால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளின் மக்களாய் கிறிஸ்துவின் பங்காளிகளாய் தூய ஆவியானவரின் ஆலயங்களாய் வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் தூய ஆவியானவரின் பெருவிழா வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று தாய் திருச்சபையானது தூய ஆவியானவரின் பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடி மகிழ நம்மை அழைக்கின்றது. இன்றைய தினத்தை இயேசுவின் உடலான திருச்சபையின் பிறந்த நாளாகவும் கொண்டாடி மகிழ்கின்றோம். தூய ஆவியானவர்
ஒவ்வொருவருக்கும் மாற்றலை தருவது மட்டுமல்லாமல் துணையாளராகவும் ஆலோசகராகவும் இருந்து வழிநடத்தி வருகின்றார். கடவுளின் அன்பு தூய ஆவியானவர் வழியாகவே பொழியப்படுகின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. காற்று உயிருக்கு அடையாளம், நெருப்பு தூய்மைக்கு அடையாளம், நாக்கு பேச்சுக்கு அடையாளம். இம்மூன்றின் அடையாளமாய் இருப்பவர்தான் தூய ஆவியானவர். இறைவன் மனிதனுக்கு அளித்த கொடைகளில் சிறந்த கொடை தூய ஆவியே. திசை மாறி செல்லும் மனிதனை நல்வழிப்படுத்தி இயேசுவிடம் அழைத்து செல்லும் மகத்தான பணியை செய்பவராக கடவுளோடு நம்மை ஒருங்கிணைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர்தான் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து நம் உள்ளத்தை புனிதப்படுத்தி நம் வாழ்வை பண்படுத்தி கடவுளின் மக்களாய் வாழ இறைவனது திருவடியை வேண்டி இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனம் 1-11 முடிய. முதல் வாசகம் முன்னுரை. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கிய நிலையில் உடைந்து போன உள்ளத்தோடு பூட்டிய அறையில் முடங்கி கிடந்த மரியா மற்றும் திருத்தூதர்கள் மேல் பிளவுண்டனா வடிவில் தூய ஆவியானவர் இறங்கி வந்த நிகழ்வை இன்றைய முதல் வாசகம் காட்சிப்படுத்துகின்றது. ஆவியானவரின் வருகையால் என்னென்ன அற்புதங்கள் அங்கே அரங்கேறின என்பதை விவரிக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் ரோமையர் கெருதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவசனம் 8-17 முடிய. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் யார் கிறிஸ்தவர் அல்லாதவர் என்றும் யார் கடவுளின் மக்கள் என்றும் எதிர்மறையிலும் நேர்மறையிலும் எடுத்துச் சொல்கின்றார். நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள் என்ற மிக உயர்ந்த குடும்ப உறவை நினைவூட்டும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். திருத்தூதர்களுக்கு ஆற்றலையும் கொடைகளையும் தந்து திரு அவையை நிறுவிய அன்பு இறைவா, உம் திரு அவையை கட்டி காத்து வழிநடத்தும் திரு அவையின் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். உம் தூய ஆவியானவரின் வழியாக அனைத்து வரங்களையும் அவர்கள் மீது பொழிந்தருளும். அவர்கள் ஆற்றலுடனும் ஆர்வத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இறையரசு பணிகளை சிறப்புடன் ஆற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு அன்பு தந்தையே இறைவா, எங்களது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உமது தூய ஆவியானவர் தங்கி ஆற்றலுடன் செயலாற்றி வருகின்றார் என்பதை நாங்கள் முழுமையாக உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படவும், துன்பத்துயரங்கள் நோய் நொடிகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு நலமுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கமும் நிறைந்த இறைவா, எம்மை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களை ஆசிர்வதியும், மக்கள் நலத்திட்டங்களை உருவாக்கும் எண்ணங்களை அவர்களுக்கு தாரும். அவர்களின் உள்ளத்தில் உம் அன்பு தீயை மூட்டும். சமூக நீதி, சமத்துவம், மத நல்லிணக்கம் போன்ற நற்குணங்களை கொண்டு நாட்டை ஆள அவர்களுக்கு தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உயர்கல்வி படிப்பை முடித்து தங்களது எதிர்கால வாழ்வை தீர்மானிக்கும் நிலையில் இருக்கும் என் இளைய சமுதாயத்தை உம் திருப்பாதங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் தூய ஆவியானவரின் துணை கொண்டு நல்ல எதிர்காலத்தை தீர்மானிக்க அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஹெச்ஏ கிருட்டினம் பிள்ளை எழுதிய ரச்சன்ய மனோகரம். சிறந்த தேவ நச்செம்பொருள் அறிந்திடற்கென்று அகத்தினை திறந்து வைத்தருள சிலுவை மீது இறந்து உயிர்த்த என் இயேசுவே. பாடலின் பொருள்:
இயேசுவே, சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தீர், ஆனால் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தீர். இயேசுபிரானே, இம்மேன்மையான புகழ் நிறைந்த திருமறையினை நான் மனதில் நன்றாக அறிந்து போற்றுமாறு நீவீர்தான் எனக்கு அருள் வழங்க வேண்டும். வத்திக்கான் செய்திகள். குடும்பம் அன்றாட வாழ்வில் கடவுளை நோக்கி செல்வதற்கு ஒரு வழி. கிறிஸ்தவ குடும்பங்கள் தங்களின் அன்பை தெளிவான அடையாளங்களால் வெளிப்படுத்தவும், தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும், அன்றாட வாழ்வில் கடவுளின் இருப்பை கண்டுணரவும் திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ குடும்பங்கள் நிபந்தனையற்ற அன்பை உள்ளுணர்ந்து அனுபவிக்கவும், தங்கள் அன்றாட வாழ்வில் புனிதத்தில் முன்னேறவும் வேண்டும் என்று இந்த ஜூன் மாதத்தில் மன்றாடுவோம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். உயிரை காப்பாற்ற வேண்டியது முக்கியம். உடல் ஆரோக்கியம் என்பது கடவுள் கொடுத்த வரம் என்றும், ஆண் பெண் இருபாலரும் அதனை பொறுப்புடன் கவனித்து கொள்ளுமாறும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தன்று அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் தனித்துவமான மற்றும் மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பிட முடியாத அளவிற்கு உயர் மதிப்பீடுகளை கொண்டுள்ளது என்பது எப்போதும் தைரியமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் தான் அனுப்பிய அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். முதியோரும் இளையோரும் உடைந்து போகக்கூடிய பாத்திரங்கள் போன்றவர்கள், அவர்களை கவனத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். தொழில்நுட்பமும் நுகர்வும் பயன்பாட்டாளர்கள் மற்றும் நுகர்வோர் என்ற நிலைக்கு நம்மை உட்படுத்தியுள்ள வேலை. இக்காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்ளுகின்ற நெருக்கடி மனித சமுதாயத்திற்கு புதியதோர் அர்த்தம் கொடுக்கும் முறையில் நற்செய்தியை புதிய வழியில் அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக மாறியுள்ளது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஜூன் 1 இப்புதன் காலையில் வத்திகானின் புதிய புனித பேதுரு வளாகத்தில் பொது மறைக்கல்வியுரை நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்னர், 2019 தான் ஆரம்பித்து வைத்த உலகளாவிய கல்வி உடன்படிக்கையை வளர்ப்பது குறித்த பன்னாட்டு கருத்தரங்கில் பங்கு கொள்வோரை சந்தித்து உரையாற்றிய திருத்தந்தை, ஒரு நெருக்கடியானது புதிய பாதையில் செல்வதற்கு மக்களை எவ்வாறு தூண்டுதலாக மாறுகிறது என்பது பற்றி எடுத்துரைத்தார். இந்த வார விவிலிய வாசகங்கள். 5/6/2022 ஞாயிற்றுக்கிழமை, பெந்தகோஸ்து ஞாயிறு. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 2 இறைவார்த்தைகள் 1-11 முடிய. இரண்டாம் வாசகம் புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 8 இறைவார்த்தைகள் 8-17 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 14 இறைவார்த்தைகள் 15-16 முடிய மற்றும் 23-26 முடிய. 6/6/2022 திங்கட்கிழமை முதல் வாசகம் 1 நூலிலிருந்து வாசகம் 17 இறைவார்த்தைகள் 1-6 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 5 இறைவார்த்தைகள் 1-12 முடிய. 7/6/2022 செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் 1 நூலிலிருந்து வாசகம் 17 இறைவார்த்தைகள் 7-16 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 5 இறைவார்த்தைகள் 13-16 முடிய. 8/6/2022 புதன்கிழமை முதல் வாசகம் 1 நூலிலிருந்து வாசகம் 18 இறைவார்த்தைகள் 20-39 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 5 இறைவார்த்தைகள் 17-19 முடிய. 9/6/2022 வியாழக்கிழமை முதல் வாசகம் 1 நூலிலிருந்து வாசகம் 18 இறைவார்த்தைகள் 41-46 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 5
இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. 10/6/2022 வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம் 19 இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முதல் 16 முடிய. நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 21 இறை வார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. 11/6/2022 சனிக்கிழமை முதல் வாசகம் 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம் 19 இறை வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 5 இறை வார்த்தைகள் 33 முதல் 37 முடிய. திருவி விடயத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள் 14, தலைப்பு ஒழுக்கமுடைமை, குறள் எண் 136. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. பொருள்: மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடும் அளவிற்கு அவர்கள் நடக்க மாட்டார்கள். எலையாசர் மகன் பினகாசு அவர் மாட்சியின் 3 நிலையில் இருப்பதாகவும், மேலும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் பேரார்வமிக்கவராய் இருந்தார் எனவும், ஆண்டவரை விட்டு மக்கள் விலகி சென்றபோது இவர் நன்மனத்தோடு அவரை உறுதியாய் பற்றி நின்றதாகவும், இஸ்ரவேலுக்காக பாவக்கழுவாய் பினகாசு செய்ததாகவும் நமக்கு திருவிவிலியம் எடுத்துரைக்கிறது. சீராக்காகமம் 45:23. இஸ்ரேல் சித்திமில் தங்கியிருந்த போது மக்கள் மேவாவின் புதல்வியரோடு முறைகேடாக நடக்க தொடங்கினர். அவர்கள் தங்கள் தெய்வங்களின் பலிகளில் பங்கேற்க மக்களை அழைத்தனர். மக்கள் உண்டு அவர்கள் தெய்வங்களை பணிந்து வணங்கினர். இங்கனம் இஸ்ரேல் பாகால் பெஹாரை அடிபணிந்தது. எனவே ஆண்டவரின் சினம் இஸ்ரவேலுக்கு எதிராக மூண்டது. ஆண்டவர் மோசேயிடம் மக்களின் தலைவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து பட்ட பகலில் ஆண்டவர் முன் தூக்கிலிடு, அதனால் ஆண்டவர் கடும் சினம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும் என்று கூறினார். மோசே இஸ்ரேலின் தலைவர்களிடம், உங்கள் ஒவ்வொருவரும் பாகால் பெஹாரை அடிபணிந்த தம் ஆள்களை கொன்றுவிடுங்கள் என்றார். மேலும் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடார வாயிலில் அழுது கொண்டிருந்த பொழுது அவர்களில் ஒருவன் மிதியானிய பெண் ஒருத்தியை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்தான். இது மோசேயின் பார்வையிலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவர் பார்வையிலும் நடந்தது. குரு ஆரோன் மகன் எலையாசரின் புதல்வன் பினகாசு இதனை பார்த்ததும் அவன் மக்கள் கூட்டமைப்பை விட்டு எழுந்து தன் கையில் ஓர் ஈட்டியை எடுத்துக்கொண்டான். அவன் அந்த இஸ்ரேல் மனிதனின் பின்னே சென்று உள்ளறைக்கு சென்று அந்த இஸ்ரேல் மனிதனையும் அந்த பெண்ணையும் சேர்த்து அவள் வயிறு வழியே ஊடுருவ குத்தினான். இதனால் இஸ்ரேல் மக்களிடையே கொள்ளை நோய் அகன்றது. எனினும் அக்கொள்ளை நோயால் இறந்தோர் 24,000 பேர். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, குரு ஆரோன் மகன் எலையாசரின் புதல்வன் பினகாசு இஸ்ரேல் மக்களிடமிருந்து என் சினத்தை அகற்றிவிட்டான். நான் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பின் வெறியை அவனும் காட்டிவிட்டான். ஆகவே என் பேரார்வத்தால் இஸ்ரேல் மக்களை நான் முற்றிலும் அழித்து விடவில்லை. எனவே நீ சொல்ல வேண்டியது, இதோ என் நல்லுறவு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுக்கிறேன். அது அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழி தோன்றல்களுக்கும் நிலையான குருத்துவத்தின் உடன்படிக்கையாய் இருக்கும். அவன் தன் கடவுள் மீது பேரார்வம் கொண்டிருந்ததால் இஸ்ரேல் மக்களுக்காக கரை நீக்கம் செய்தான். மிதியானிய பெண்ணுடன் சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரேலரின் பெயர் சிம்ரி. இவன் சிமியோன் குலத்தை சார்ந்த மூதாதையர் வீட்டு தலைவனான சாலுவின் மகன். கொல்லப்பட்ட அந்த மிதியானிய பெண்ணின் பெயர் கொசுபி. இவள் மீதியானில் மூதாதையர் வீடொன்றுக்கு தலைவனான சூரின் மகள். இவையெல்லாம் எண்ணிக்கை நூலில் 25 அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஒழுக்கத்தில் உறுதியாக நிற்பவர்கள் தாங்கள் மட்டுமல்ல, தங்கள் இனத்தையே காப்பாற்றக்கூடிய மன வலிமையையும் பெற்றிருப்பார்கள். எண்ணிக்கை நூலில் சொல்லப்பட்டது போல இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ பெண்களால் பாவங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. பலர் பெண்களை போதைப் பொருள்களாகவே பார்க்கின்ற நிலை இன்று வரை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெண்கள் தங்கள் சூழ்நிலையாலும் அல்லது தங்களது ஆடம்பரத்தை விரும்புவதாலும் துன்பங்களும் பாவங்களும் வந்து இவ்வுலகில் குவிந்து கொண்டுதான் இருக்கின்றன. மன உறுதி மற்றும் ஒழுக்கம் இவை கடவுளிடத்திலிருந்து வருகின்றவை. கடவுளிடம் உண்மையான அன்பும் பற்றும் வைத்திருப்பவர்கள் ஒழுக்கத்தில் நிலைத்து இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அப்படித்தான் பினகாசுடன் ஆண்டவர் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டு அவரை திருவிடத்துக்கும் தம் மக்களுக்கும் தலைவராக்கினார். அவருக்கும் அவருடைய வழி மரபினருக்கும் கிறித்துவத்தின் மேன்மை என்றும் நிலைக்கும்படி செய்தார். நீதிமான்கள் தங்களை துன்புறுத்தியோர் முன்பும் தங்கள் உழைப்பை பொருட்படுத்தாதோர் முன்பும் துணிவோடு நிற்பார்கள். இறை பற்றில்லாதவர்கள் அவர்களை கண்டு பேரச்சத்தால் நடுங்குவார்கள். எதிர்பாரா வகையில் அவர்கள் அடைந்த மீட்பை பற்றி திடுக்கிடுவார்கள் என்று சாலமோனின் புத்தகம் 5 இறைவசனங்கள் 1-2 நமக்கு கூறுகிறது. மேலும் ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா.